இன்னும் நீங்க மோகா டெக் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உலகம் உள்ள தடுப்பூசி மனித நல்லுவளுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஏஎஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் இமேஸ்டபிளைசேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் இமேஸ்டபிளைசேஷன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் பேஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேசர் பேஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பெரும்பாலும் மிட்ரேஞ்சு மொபைலேருந்து நீங்கள் வந்து எல்லாமே பார்க்க முடியும். பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு இப்போ சொன்னலையா, கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், லேசர் ஆகட்டும், பிடிஎஃப் ஆகட்டும், ஸோ இதை மூணு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரைடெக் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு கூட இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபோக்கஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்குது. இதில் ஓவனா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் பேஸ்ட் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் கிரவுண்ட் அப்புறம் பேக்ரவுண்ட் கான்ட்ராஸ்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணும், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து எடுக்குதா, பேக்லேருந்து எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் கலர் பேஸ் வந்து பார்க்கும். ஸோ எது வந்து நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கோ, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிடும், ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் பேஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். அப்புறம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில மொபைல் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன லேசர் போகிறதுக்காக ஒரு சின்ன வந்து ஒரு இடம் வந்து இருக்கும் பிளாக் கலரில். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லேசர் வந்து எமிட் பண்ணும். ஸோ இந்த லேசர் எமிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து இது விழுந்துச்சுன்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கால்குலேட் பண்ணிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டக்குனு உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப லாங்கில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கண்டிஷன், லோ லைட் கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட இது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோவை எடுத்துரும். ஸோ இது நல்ல விஷயம் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் பொறுத்தளவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். ஸோ இந்த பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா, இது ரெண்டு எட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் வேவ்ஸ் மாதிரி போவோம். ஸோ இது போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மெட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும் வந்து தோணுதோ, ஸோ அந்த இடத்துல வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடும் ஸ்டாண்டர்டாக. ஸோ ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம், இது வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போது சரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் வராது ஃபோட்டோ பொறுத்தவரையில. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் பண்ண சொல்லுவாங்க, ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பெரும்பாலும் நிறைய இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ நிறையா ஃபோனுங்களாம், அதே ஒரு சில ஃபோன்களை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பேஸ்டானா இது வந்து நிறைய பேர் சொல்கிறதுக்கு வந்து தயக்கப்படுவாங்க, பட் அதே பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம்னா வந்து பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு தெம்பாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்க மிட்ரேஜ் ஃபோனில் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மூணுமே சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ கான்ட்ராஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாங்கில் இருக்க அந்த இமேஜ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராஸ்ட் பேஸ்ட் எது வந்து கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கோ அதை வச்சு வந்து ஃபோட்டோ எடுத்துரும் டக்குன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இமேஜ் ஆனால் பரவாயில்ல, அதுவே லாங்கில் இருக்க இமேஜை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் இது பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போயிடும். ஸோ இந்த மூணு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்குது, பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைடெக் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ட்ரைடெக் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு அல்காரதம் இருக்குது. ஸோ அந்த அல்காரதத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூணு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தையும் ஸோ அந்த அல்காரதம் என்ன பண்ணிக்கலாம்னா அது வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வந்து அதுவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ எந்த நேரத்தில் வந்து எந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் பேஸ்ட் வேணும்னா கான்ட்ராஸ்ட் பேஸ்ட் எடுத்துக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம்னா அதுக்கேற்ற மாதிரி லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பிடிஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் எப்போ வேணுமோ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தை வந்து அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைடெக் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரீஃபோக்கஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபோக்கஸ் லெட்டர் அப்படின்னு வாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ரோ மாதிரியான ஒரு சில கேமராலாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிஸ்டமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம், பிளரா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபோக்கஸாக வேணுமோ அந்த ஃபோக்கஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து அமைஞ்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இமேஜ் வரையும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸாக தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிடும். ஸோ அதே நேரத்தில் வந்து பேக்ரவுண்டில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு வந்து க்ளீனாக வேணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு பிறகு அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸாக தெரியும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிடும். ஸோ இது மாதிரியான ஒரு சிஸ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டியூவல் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்க டியூவல் கேமரா சிஸ்டம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் எல்லாமே சரி நிறைய வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரும்பாலான ஃபோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபோட்டோகிராஃபி இருக்கட்டும் இல்லை வந்து வீடியோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி. அது மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் எந்த பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இமேஜை வந்து சாரி ஒரு மொபைல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அதில் வந்து எந்த மாதிரியான ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எது நம்மளுக்கு பெட்டர் அப்படின்றது நாம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிட்டு பிறகு வந்து அது நீங்கள் டேரெக்டாக வாங்குறது பெட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேமரா டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, ஓஎஸ்ஆ இஏஎஸ்ஆ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இப்போ நான் சொன்ன ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தில் எது இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மொபைல் வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட மூலமாக ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் என்ன, நம்ம யூஸ் பண்ண இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த விதத்தில் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே கூட கிடைச்சிடும். இதே மாதிரி அடுத்த டெக்னிக்கல் சம்பந்தம் புதிய வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி, வணக்கம்.